என்பதை திருவாவூர் துயாதீனத்தில் சிவஞான செங்கோலோச்சுவதும் சீவலசி குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி மலர்களை நினைந்து போற்றி மெய்யன்பர்களே, டைம்ஸ் ஆஃப் கேலக்ஸி யூடியூப் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த பதிவில் ஆவணி மாத ராசி பலன்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரை இந்த ஆவணி மாதத்தில் அதிகமான நாட்கள் அதிகமான நன்மைகளே நடக்கப் போகின்றன. எதிர்பாராத பணவரவு வந்து உங்களை திக்குமுக்காட வைக்கப் போகிறது. எடுத்த எடுப்பிலேயே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் நடக்கப் போகின்றன. நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் உங்கள் கையில் கிடைக்கப் போகின்றது. பலமுறை முயன்றும் நடக்கவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்ததெல்லாம், பலமுறை முயன்று நடக்கவில்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த உங்கள் ஆசைகள் எல்லாம், சுபகாரியங்கள் எல்லாம் நீங்களே நினைக்காத வகையில் நடந்தேற போகின்றன. ஒரு சிலருக்கு ஆசைப்பட்ட பொருளை வாங்கி அனுபவிக்கும் காலமாகவும் இந்த மாதம் இருக்கப் போகின்றது. மிதுன ராசி நேயர்களுக்கு பிள்ளைகளால் பெருமைகள் வந்து சேரப் போகிறது. நீங்கள் விபத்து ஏற்பட்டு அடிபடும் காரணமாக இந்த மாதம் இருப்பதால் பயணங்களில், வாகனத்தின் பயணங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். விபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதால் இந்த மாதத்தில் வாகன பயணங்களின் போது மிதுன ராசி நேயர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் சிறுசில சமயங்களில் மனஸ்தாபம் ஏற்பட்டு கணவன் மனைவி உறவுக்குள் விரிசல் விழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவதுதான் நல்லது. மிதுன ராசி பெண்களை பொறுத்தவரை குடும்பத்தில் குதூகலம் பொங்கும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கப் போகின்றது. இதுவரை நடக்காத விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த மாதத்தில் உங்கள் வீட்டில் அரங்கேறும். நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் உங்கள் காதுக்கு வந்து சேரும். உறவினர்கள் வருகையால் புதிய உற்சாகம் உங்கள் மனதில் ஏற்படும். நீங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தீர்களோ அந்த வாழ்க்கை இப்போது அமையப் போகிறது. உங்கள் எண்ணத்திற்கேற்பவே உங்கள் வாழ்க்கை துணை உங்களுடன் அந்யோன்யமாக இருப்பார்கள். நீங்கள் நினைத்த மாதிரி உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு பெருமைகளை தேடி தருவார்கள். ஆடை, ஆபரணம், பொன், பொருள், சேர்க்கை எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். மிதுன ராசி பெண்களை பொறுத்தவரை வீட்டு வேலை செய்யும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கவனக்குறைவாக இருந்தால் ஏதாவது எதிர்பாராத சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. யாரோடும் பகை, வெறுப்பு என்று கோபம் வளர்த்து கொள்ளாமல் அமைதியாக இருந்தால் சின்ன பிரச்சனை பெரிய சண்டையாக மாறாமல் உங்கள் வாழ்க்கை அமைதியாக போகும். பக்கத்து வீடுகளில் இருக்கும் அண்டை அயலாருடன் அனுசரித்து போவதுதான் நன்மை. பணியில் இருக்கும் பெண்களுக்கு மேல் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்து கொள்வது நல்லது. கொடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் முடித்து கொள்ள வேண்டும். இது ஏன் நான் செய்ய வேண்டும் என்று உங்கள் வேலையை நீங்கள் தள்ளி போட்டால் பணியில் இருக்கும் பெண்களுக்கு பல சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. மிதுன ராசி மாணவர்களை பொறுத்தவரை படிப்பில் அதிக கவனம் செலுத்துவதுதான் நல்லது. மேற்படிப்புக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு தான் நினைத்த படிப்பு கிடைக்காமல் போகலாம், அல்லது பல ஏமாற்றங்கள் ஏற்படலாம். இதற்காக கவலைப்பட்டு கொண்டில்லாமல் படிப்பில் கவனமாக இருந்தால், பெரியோர்களின் ஆசீர்வாதம் ஆசையை நம்பி கொண்டிருந்தால், அவர்கள் சொல்படி நடந்தால் வேறு வழியில் மிதுனராசி மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் என்று சொல்வதில் மிக இல்லை. பணியில் இருக்கும் மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரை அலுவலகங்களில் பணிச்சுமை மிக அதிகமாக போகிறது. தன் வேலை மட்டுமின்றி அடுத்தவர்களின் வேலையையும் எடுத்து செய்வதற்கான சூழல் உருவாகும். அதனால் சோர்வடைந்து விடாமல் அனைத்து வேலைகளையும் மேல் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகாமல் குறித்த நேரத்தில் செய்து முடிப்பதால் பணியிடங்களில் சுமூகமான சூழல் உருவாகும். அதிகமான வேலை இருப்பதனால் உங்களுக்கு உடல்நல சோர்வு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே உடல்நலத்தில் நீங்கள் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிகாரிகளின் கண்டிப்புக்கு ஆளாகாமல் எதிர்த்து பேசி நியாயம் கேட்காமல் நீங்கள் பொறுமையாக உங்கள் கடமையை மட்டும் செய்து வந்தால் உங்களுக்கு நல்ல எதிர்காலம் வரப்போகிறது. ஒரு சிலருக்கு மிதுனராசி நேயர்களுக்கு பணியிடங்களில் இருக்கும் மிதுனராசி நேயர்களுக்கு பணியிட மாற்றம் அல்லது பணி நீக்கம் ஏற்படலாம். தொழில்துறை மற்றும் வியாபார துறை சார்ந்த மிதுனராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில்
தொழில் மற்றும் வியாபாரத்தில் திருப்திகரமான சூழலே ஏற்படும். நீங்கள் நினைத்த மாதிரி வியாபாரத்தில் படிப்படியாக முன்னேற்றம் காண்பீர்கள். செலவுகள் அதிகமானாலும் கூட லாபம் வருவதற்கான வழிகள் தென்படும். கடன் வாங்காமல் இருப்பதே நல்லது. கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கிறது என்று வாங்கி அதை தொழிலில் முதலீடு செய்வதனால் உங்களுக்கு பின்னாளில் நஷ்டம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்தில் அசாதாரண சூழலே நிலவும் என்றாலும் கூட நம்பிக்கையுடன் நீங்கள் உழைத்து கொண்டிருந்தால் உங்களுக்கு வெற்றி உண்டு. கூட்டாளிகளால் பழைய பிரச்சனை ஏதாவது இருந்தால் இப்போது அது பெரிதாக வெளிப்படலாம். ஆகவே பங்குதாரர்கள் கூட்டாளிகள் அவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. தொழில்துறையில் இருப்பவர்கள் தன் தொழில் அகங்களில் வியாபார ஸ்தலத்தில் ஊழியர்களை பணியாளர்களை அன்போடு நடந்து கொண்டால் உற்பத்தி மிக அதிகமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் மறைமுகமான எதிரிகள் உருவாவதற்கு சூழல்கள் இருக்கிறது. ஆகவே நீங்கள் யாரோடும் எதிலும் எச்சரிக்கையாக இருப்பதே நல்லது. அரசியல் துறையை சார்ந்த மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் பொதுமக்களின் ஆதரவு அமோகமாக கூடப்போகிறது. புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. நீங்கள் யாருக்கு சேவை செய்வதற்காக துணிந்து வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த மக்களின் ஆதரவு உங்களுக்கு நிச்சயம் வந்து கிடைக்கும். கலைத்துறையை சார்ந்த மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாதம் வெற்றி மாதமாக அமையப் போகிறது. உங்களுக்கு உங்கள் பேச்சு திறமையால் புதிய புதிய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். நீங்கள் உங்கள் திறமையை அதில் காட்டி வெற்றி கொடி நாட்டுவீர்கள். நீங்கள் நினைத்த வடிவத்தில் செயல் வடிவம் செய்து உங்கள் ஆசை கனவுகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரை இந்த ஆவணி மாதத்தில் பல நன்மைகள் நடக்கப் போகின்றன. மிதுன ராசி நேயர்களுக்கு ஆவணி மாதத்தில் ஆகஸ்ட் 18, 19, 20, 25, 27, 28, 29 ஆகிய நாட்களும், செப்டம்பர் மாதத்தில் 5, 7, 12, 18 ஆகிய நாட்களும் அதிர்ஷ்டகரமான நாட்களாக அமையப்போகின்றன. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் என்று சொன்னால் 5, 6 என்று சொல்லலாம். நீங்கள் பரிகாரமாக செய்ய வேண்டியது என்னவென்றால், மகாலட்சுமி வழிபாடும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவ வழிபாடு அல்லது துர்கை வழிபாடும் தொடர்ந்து செய்து வந்தால் இந்த ஆவணி மாதத்தில் ஏற்படக்கூடிய தடைகளெல்லாம் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் வளம் வசந்தம் வீசும். இது போன்ற மற்ற ராசி பலன்களை தெரிந்து கொள்ள டைம்ஸ் ஆஃப் கேலக்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.